டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டகனில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டெலிகேட் சப்ஜெக்ட்டு என்னென்னா, ஒரு ஆண் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் பொழுது, வீட்டில் மனைவிக்கு வேலை செய்யும் பொழுது அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, இதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் என்னென்னா, கணவன் வந்து 24 மணி நேரம் வேலை வேலைன்னே போயிட்டு இருந்தான். மனைவி என்ன பண்ணானா, பொறுத்து பொறுத்து பார்த்தா அவளால் முடியல. உடனே என்ன பண்ணிட்டான்னா, அவன் சொல்கிறான்னா, நீங்கள் வந்து உங்கள் வேலையில் வந்து அதிகமாக நேரத்தை செலவிடுறீங்க, அது வந்து எனக்கு கோபத்தை உண்டாக்குது, எனக்காக நீங்கள் வந்து நேரமே செலவிடுறதே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்து நேரத்தை செலவிடுறதுக்காக வர்றதே இல்லை, தூங்குறதுக்காகத்தான் வர்றீங்க, உங்களுக்கு வந்து என்ன விட வந்து உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் மேலே தான் அதிக அக்கறையாக இருக்குது, அது வந்து என்னை காயப்படுத்துது, எனக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல, நான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப களைச்சி போய் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் வந்து என் கூட இல்லாத எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு என்னை பிடிக்கலையோ, என்னை என் கூட நேரம் செலவிடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன், நான் உங்களை நச்சரிக்கிறேன்னா அப்படின்லாம் பயப்படுறேன், என்னோடய உணர்வுகளை நீங்கள் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கா ஒரு மனைவி. கட்டாயமாக இது எல்லார் வீட்லேயும் எல்லார் மனைவியும் எல்லா கணவன்மார்கள்ட்டையும் சொல்கிறது தான். ஆனால் இந்த கணவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவன். உன்னை இவன் என்ன பண்ணுறான்னா, தன் மனைவி வந்து தான் புறக்கணிக்கப்படுறதா உணர்றா, தான் அப்படின்னு வந்து நினைக்கிறா அப்படிங்கிறத இவன் உணர்ந்துடுறான். உணர்ந்துட்டு என்ன பண்ணுறான், அவளுக்கு வந்து டைம் ஒதுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தான் வந்து அவளை வந்து விட்டுட்டு வேலை செய்கிறது வந்து அவளை மீது வந்து லவ் இல்லைங்கிறதுனால கிடையாது, அவள் மீது அக்கறை இல்லைனாலும் கிடையாது, ஆனால் அவளுக்கு வந்து எல்லாமே நம்ம செய்யணும், குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறதுக்காக கடினமாக நம்ம உழைக்கிறோம், அந்த உழைக்கிறத வந்து சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு அவன் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். இப்போ என்ன நினைக்கிறான்னா, நம்ம அப்படி பண்ணால் மட்டும் அது சந்தோஷம் அல்ல, தன் மனைவிக்கும் டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிறான். அவள் அப்படி புலம்புறது மூலமாக இதை நிறைய ஆண்கள் உணர்றதில்லை, ஆனால் இப்போ கேட்ட பின்னாடி உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே என்னென்னா, அதுக்கு வந்து வந்து ஒரு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணி அவளை வந்து எப்படி வந்து அவளுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு அவனோட வாடிக்கையாளர்கள் 8 பேர் வராங்க அப்படின்னு வந்து பார்க்குறான். 8 பேர் வராங்கன்னு பார்க்குறான். உடனே என்னென்னா, அந்த 8 பேரை 7 பேரை மாற்றிக்கிறான். மாற்றிட்டு என்ன பண்ணுறான், 8வது ஆளாக வந்து என்ன பண்ணுறான், 8 பேர் அவன் பார்க்குறான்ல ஒரு நாளைக்கு, அவன் ஒரு டாக்டர் கூட இருக்கலாம், வேறு ஒரு ஆளாக கூட இருக்கலாம், வேறு ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறோம்னா அது 7 மணி நேரமாக சுருக்கிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன என்ன பண்ணுறான்னா, 8 வாடிக்கையாளர்களை சந்திக்கிறவன் 7 வாடிக்கையாளர்களை சந்திச்சுட்டு 8வது வாடிக்கையாளராக மனைவியாக வச்சுக்கிறான். வச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் கற்பனை பண்ணிக்கிறான். ஆனால் அந்த 8வது வாடிக்கையாளர் தன் மனைவி தான் முக்கியமான வாடிக்கையாளர் அப்படின்னு மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துடுவான் வீட்டுக்கு. வந்தோடனே என்னென்னா, எப்படி வந்து வாடிக்கையாளர்களுக்காக அவன் தன்னோட மொத்த அர்ப்பணிப்பையும் கொடுக்குறானோ அதே மாதிரி மனைவிக்கு வந்து கொடுக்குறான். எப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே சின்ன சின்ன விஷயங்களை அவளுக்காக செய்ய பார்க்குறான். அப்புறம் அவன் வந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால், குடும்பம் நீ எவ்வளோ நேரம் காலையிலேருந்து களைச்சி போய் வேலை செஞ்சுட்ருக்கேன், நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேவா அப்படின்னு போய் கூட செய்கிறான். அவனுக்கு அவள் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தால் இவன் அதை எடுத்து வைக்கிறான். அப்படி எங்கே எடுத்து வைக்கணும்னு கேட்டுட்டு அதை நல்லா பழகிக்கிட்டு அதையே வந்து ஃபாலோ பண்ணுறான். இது வந்து என்னென்னா, அவன் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வேலை எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ எல்லாம் இவனு கூட கூட இருக்கான். அப்போ என்னென்னா, அந்த சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே அவன் பிளான் வந்து உடனே ஜெயிச்சிருச்சு. அப்படின்னா அவள் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறான். இந்த இல்லாமல் அவனையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறான். அதோடு இல்லாமல் அதாவது அதை அப்பயே இவனே உணர்றான். என்னென்னா, இப்போ தான் நம்ம வந்து வெற்றியாளனாக ஆகிறோம் அப்படின்னு வந்து உணர்றான். உடனே என்னென்னா, அவனுக்கு வந்து தான் வந்து அவகிட்ட அந்த பாராட்டுகளை பெறப்ப வந்து என்னென்னா, அந்த சின்ன வேலை செய்கிறதுக்கே வந்து அவன் வந்து ஐயோ சூப்பராக செய்கிறீங்க, எனக்காக தானே செய்கிறீங்க அப்படின்றப்பயே என்னென்னா, அவள் தானும் சந்தோஷப்படுறது இல்லாமல் என்னையும் சந்தோஷப்படுத்த ஆரம்பித்தாள். உடனே என்னென்னா, அவள் என்ன நினைக்கிறான், அவன் வந்து வீட்டில் வெற்றி பெற்றதோடு இல்லாமல் வேலையிலையும் தன்னோட வெற்றி வந்து பிரதிபலிக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். எப்படின்னா, வேலையில் கிடக்கிற வெற்றி வந்து கடின உழைப்பால் மட்டும் வர்றது கிடையாது, தன்னோட மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊக்குவிக்கிற திறமையை வந்து அது சார்ந்திருக்கு. எப்படின்னா, அவன் குடும்பத்தாரும் குடும்பத்தவங்களும் அவனை நேசிக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்துட்டாலே, ஒரு ஆண் உணர்ந்துட்டாலே அது வந்து அதிக நம்பிக்கை. அடுத்தவர்கள் வந்து தம்ம மீது வந்து அதிகமான நம்பிக்கையும் வெளிப்படுத்தினாலே ஒரு ஆண் வந்து ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இதில் என்னென்னா,
அவள் என்ன பண்ணுறா, தனக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து தன் ஒய்ஃப் வந்து வந்து கேட்டுக்கிறான். கேட்ட உடனே இவனுக்கு அதிகமான பாராட்டுதலை சொல்கிறான். சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுக்காக கூட வந்து நேசிக்கப்படுறது வந்து எவ்வளவு அற்புதமாக இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆணும் உணர தொடங்கணும். தான் நேசிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா, அவளுக்கு பெரிய விஷயங்களை ஒய்ஃபுக்கு செய்ய தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும். அது வந்து என்னென்னா ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இதுவரை பெரிய மாபெரும் கண்டுபிடிப்பு. வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை பாராட்டக்கூடிய அதே அளவு சின்ன விஷயங்களையும் பாராட்டக்கூடிய தனிச்சிறப்பு வந்து ஒவ்வொரு பொண்ணுகிட்டையுமே இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன தெரியுமா, பெரும்பாலான ஆண்கள் வந்து என்னென்னா பல பல வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. என்னென்னா தங்களை வந்து தன்னோட ஒய்ஃபோட அன்புக்கு தகுதியாக ஆக்குறது தான் அவர்கள் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய வெற்றியை தேடி கொடுத்தா அது வந்து நம்ம ஒய்ஃப் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா, அவங்க வந்து சின்ன சின்ன உதவிகளை செய்து மனைவிக்கிட்ட பாராட்ட பெற்று அவளுடைய சந்தோஷத்தையும் பெற்று அதனால் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்கள். அதில் தான் வந்து வெற்றி இருக்குது. அதாவது இந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு ஆண் வந்து சின்ன சின்ன செயல்களை செய்கிறத வந்து பெண்கள் வந்து பாராட்டுறது மூலமாக அவனை வந்து குணப்படுத்துகிற திறன் வந்து ஒரு பெண்ணிட்ட இருக்குது. அதனாலன்றதுதான் பாராட்டு எவ்வளோ ஒரு ஆணுக்கு முக்கியங்கிறத கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து புரிஞ்சிருப்பாள். புரிஞ்சிருக்கலைன்னா அவள் பாராட்ட மாட்டான். அதாவது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், கோபம் வந்து ஆரோக்கியமானதில்லை. ஒரு பொண்ணு வந்து என்னென்னா தான் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துடும். அந்த பெண்ணு கோபத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆண் வந்து அவளுக்காக செய்கிற விஷயங்களை அவள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாள், அதை உதாசீனப்படுத்திடுவான். ஏன்னா அவள் கணக்குப்படி அவனை விட வந்து அவள் தான் வந்து அவளுக்கு வந்து அதிகமாக செஞ்சுருக்கதான் நினைப்பாள். உடனே என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பாராட்டுதலை சொல்ல மாட்டான். சொல்லாமல் என்ன பண்ணுவான்னா, நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த கோபத்திலேயே இருப்பாள். அப்போ என்னென்னா உண்மையான உணர்வுகளை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆண் வந்து என்னென்னா செய்யணும் அவளுக்காக வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணணும், அவளுக்காக நேரம் ஒதுக்கணும், அவளுடைய ஆசைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து அதை கேட்டு கேட்டு வாமா வெளியே போகலாம் வாங்க அவங்க இவங்கள்ட்ட அவளுக்கு எதாவது பிடிக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உறவினர்களோட பேசுகிறது அவளுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப தான் அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியோட எல்லைக்கு போகும். அந்த ஆண்மகனும் பாராட்டுதலை பிடிப்பான். அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து பல விஷயங்களை இன்னும் செய்யுங்கன்னு அவள் கேட்பாள். கேட்டவொடனே என்னென்னா அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப என்னென்னா ஏராளமான பாராட்டுகளையும் ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்லுவான். ஹஸ்பண்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தை செய்கிறதுக்காக வந்து நேசிக்கப்படுறது எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஆண்களும் உணர தொடங்கணும். அதாவது நாம் ஒரு ஆண் நேசிக்கப்படுறதுக்காக ஆண்கள் வந்து பெரிய பெரிய சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சு அவளை சந்தோஷப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவளுக்கு உரிமை கொடுத்து அவளுடைய உணர்வுகளை மதித்து வாழத் தொடங்கினாலே போதும். சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும் அவங்க வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை அடைவாங்கன்ற உணர்வு வந்து ஒரு ஆணுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாபெரும் கண்டுபிடிப்பை வந்து கட்டாயமாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து பாராட்டுற அளவுக்குரிய திறமை வந்து என்னென்னா சின்ன விஷயங்களை பாராட்டுறதுலையுமே வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு திறமை வந்து ஒரு பெண்கள்கிட்ட இருக்குது. அவங்க என்னென்னா அந்த ஆண்களை வந்து தங்களுடைய அன்புக்கு தகுதியான ஆக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய திறமை அப்படிங்கிறது வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தன் கணவன் வந்து தனக்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்ப்பான். எதிர்பார்க்காத மனைவி வந்து எக்ஸ்ட்ராடினரி. எதிர்பார்க்குற மனைவி வந்து எதுக்கு, தன் கணவன் தன் மேலே தனக்காக இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான், தனக்காக செலவு போயிடறான், தான் அவன் மனசில் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து நினைக்கிறதுக்காகத்தான். இதை வந்து ஒவ்வொரு ஆண்களும் கடைப்பிடித்தா கண்டிப்பாக அந்த ஆண் வந்து ஒரு வெற்றியாளனாக தான் ஆவான். அவன் வந்து தன் வேலையிலையும் வெற்றியாளனாக இருப்பான். அவனுடைய சந்தோஷம் வந்து எங்கெங்கே எதிரொலிக்கும், அவனுடைய வெற்றியிலையும் எதிரொலிக்கும். அவனோட வெற்றி வந்து எப்போ வந்து தன் குடும்பத்தினர்களாக தன் மீது அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து அவன் உணர்றானோ, அப்படி உணர்கிறப்ப என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து வெளியிலையும் வேலையிலையும் வந்து ஜெயிச்சிருவான். அதனால் என்னென்னா எல்லா ஆண்களும் கண்டிப்பாக இந்த உணர்வை வந்து பெற்று மனைவிக்கு சிறு சிறு வேலைகள் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிற சொந்தம் வந்து தம்முடைய மனைவி மட்டும்தான். எல்லோரும் விட்டுட்டு போயிடுவாங்க, தன்னுடைய மனைவி மட்டும்தான். ஈவன் குழந்தைகள் கூட ஒரு காலத்தில் அவங்கவுங்க குடும்பம் கூட்டின்னு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தன்னை காப்பாற்றுறது மனைவி மட்டும்தான். இதை ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுபடி அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் வந்து வீட்டில் வந்து வேலை செய்ய மாட்டேன், என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், என் வீட்டில் வந்து நான்லாம் வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பெரிய ராஜாவாகவே இருக்கலாம், கலெக்டராகவே இருக்கலாம். நான் ஊருக்கே ராஜானாலும் இருந்தேன்னா பள்ளிக்கு பிள்ளை தான். அதே மாதிரி தான்
உலகத்தில் எங்கே எந்த இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் முதல்ல வந்து உங்கள் மனைவிக்கு தான் சொந்தம், அவளுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இதுதான் உண்மை. நீ உணர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மனைவி கிட்டக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து இருந்தாலும் அதை நீங்கள் அவள் கோபமாக இருக்க நேரங்களெல்லாம் நீங்கள் நிறைய அதிகமாக உங்களுடைய அன்பை கொடுத்து அவளுடைய கோபத்தை மாற்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லணும்னு நினச்சி இதுவே டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லியிருக்கோமான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆக்டோகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.